ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பனிமய மாதா ஜபக்குழு சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் துருவசனம் ஒன்று பேதுரு அதிகாரம் இரண்டு இறைவசனம் ஐந்து நீங்களும் உயிருள்ள கற்களாயிருந்து ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்பப்படுவீர்களாக இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளுக்கு உகந்த ஆவிக்குரிய பலிகளை படைக்கும் தூய குருக்களின் கூட்டமாகவும் இருப்பீர்களாக நாம் தியானிப்போமா கிறிஸ்து இயேசுவின் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே கிறிஸ்து இயேசுவின் அன்பும் சமாதானமும் உங்களோடு என்றும் இருப்பதாக கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிருள்ள கல்லாயிருக்கிறார் தம் உயிர்த்தெழுதலின் வாயிலாக உயிரற்ற கற்களாகிய எல்லா தடை கற்களையும் நீக்கி அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் மனிதரால் நிந்திக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்ட கல்லாயிருந்தார் பின் அவர் உயிர்த்தெழுந்து மூளைக்கல்லாயிருந்து அரியணையில் கடவுளின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார் இவ்வுலகத்தின் பாவங்களை அவரை மேற்கொள்ளவில்லை அவர் அனைத்தையும் ஜெயித்தார் அவருடைய உயிர்த்தெழுதலின் வழியாக நாமும் உயிருள்ள கற்களாய் இருக்கிறோம் எனவே நாம் ஆவியின் கனிகளை பெற்றவர்களாய் ஆவிக்குரிய தூய குருத்துவ கூட்டமாகவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் எனவே நமக்கு வரும் சோதனைகள் துன்பங்கள் வேதனைகள் எல்லாம் நிரந்தரமானவைகள் அல்ல கிறிஸ்து தம் ஒப்புயர்வற்ற செல்வத்தின் மூலம் நம் குறைவுகளையெல்லாம் நிறைவாக்குவார் உயிருள்ள கல்லாகிய விசுவாசத்தின் மூலம் நாம் கட்டப்படுவோம் இயேசு கிறிஸ்துவலியாய் ஜெயமெடுப்போம் கிறிஸ்துவுக்குள் உயிருள்ள சாட்சியாய் வாழ்ந்திடுவோம் நாம் ஜெபிப்போமா எங்களை மிகவும் நேசிக்கின்ற எங்கள் அன்பு தகப்பனே இறைவா இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் எங்களையே ஆராய்ந்து உயிருள்ள கற்களாய் கிறிஸ்துவுக்குள் கட்டப்படவும் நாங்கள் மிகுந்த கனி கொடுக்கவும் பரிசுத்த ஆவியின் துணை கொண்டு எங்களை போதித்து வழிநடத்துவீராக இந்த எளிய ஜபத்தை ஈசு கிறிஸ்துவின் அதி உன்னத நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் பிரேசலாட்